அனைவருக்கும் வணக்கம். நாளும் ஒரு திருக்குறள். அதிகாரம் 25. அருள் உடைமை. அருள் செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. பொருள்களாகிய செல்வங்கள் இழந்தவர் இடத்திலும் உள்ளன, உயர்ந்தவர் இடத்தில் மட்டும் உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றால் தேரினும் அதே துணை. நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக உள்ளது. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்க்கு இல்லை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்று உள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மாஞாளும் கரி. அருளுடையவராக வாழ்கின்றவர்க்கு துன்பம் இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவார். பொருள் நீங்கி பொச்சார்ந்துவர் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்தில் இருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர். அருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம். பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர், அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயன் அற்றவரே. அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. தெருளாதான் மீப்பொருள் கண்டு அற்றார் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது. வரியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வறியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும்.